தெற்காசிய கராத்தே தோ சம்மேளனம் நடாத்திய 4வது தெற்காசிய கராத்தே சம்பியன் 2017 போட்டி நிகழ்வுகள் கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் மிக கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதி தலைவரும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சருமான சிறுத்தர்ணி ஜம்மு ஹரீஸ் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்தார். இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் போன்ற நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் போட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். நான்காவது தெற்காசிய கராத்தே தோ சம்பியன் 2017 போட்டி நிகழ்வுகளை விளையாட்டுத்துறை பிரதியமைச்சர் ஜம்மு ஹரீஸ் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். இதன்போது விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சரை கௌரவித்து தெற்காசிய கராத்தே தோ சம்மேளனத்தினால் புன்னாடை போர்த்தி ஞாபக சின்னம் விளங்கி வைக்கப்பட்டது. போட்டி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளுக்கு விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சரினால் பதக்கங்கள் அணிவித்து சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.